மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னடா பேசுற நீ? கண்ணாடி ரொம்ப நேரம் உள்ள இருந்தா செப்டிக் ஆயிடும்டா. முதல்ல இதுக்குதான் பெரியவங்க சந்திரகிரகண நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க. பெரியவங்க பேச்சை கேட்கணும், இல்ல சுயமாவது புத்தி இருக்கணும். இது ரெண்டு இல்லன்னா இப்படிதான். ஐயோ பாட்டி, கிரகணம் முடிஞ்சுதான் நாங்க வெளியில போனோம். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா 12 மணிக்கு மேலயா? அதுக்கு மேல ஏன்பா வெளியில போனீங்க? அம்மா, அது இந்த நேரத்துல வாங்கி தர முடியுமான்னு அண்ணா, நீ கூட்டிட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்க. கால்ல கண்ணாடி குத்திருச்சு, நடக்க முடியாம கஷ்டப்பட்டா, அதான் தூக்கிட்டு வந்தேன். ஐயோ, அம்மா சேஃப்டி பின் இருக்கா? அக்கா எங்கிட்ட இருக்கு. எதுக்கு? குடுங்க சொல்றேன். இந்தங்க தம்பி. என்னடா அம்மா, கண்ணாடி எடுக்க போறேன். ஏய், நீயா எடுக்க போற? அம்மா நீங்க பதட்டப்படாதீங்கம்மா. நானே கண்ணாடி எடுக்க ட்ரை பண்றேன், முடியலனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். பாக்கறா சார். சார் வேண்டா சார், நானே எடுத்துக்கறேன் சார். பேசாம இரு. அண்ணியோ பாத்து. ஒன்னும் ஆகாது, நான் பார்த்து எடுக்கிறேன். ஏய் அர்ஜுன், நீ பாட்டுக்கு உன் பொண்டாடி கூப்பிட்டுட்டு நைட்ல வெளியில போயிருக்க, ஊர் கெட்டு போய் கிடக்குடா. ஏதோ தப்பா நடந்து போச்சுன்னா என்ன பண்றது? இதை பாரு, இந்த மாதிரி முரட்டு தைரியத்தை முதல்ல நீ விடு. மருமகளே, என்ன பொண்டாட்டிக்கு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கூட்டு போயிருக்கிறான்? எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு அர்ஜுன் சார் தான் ஆசைப்பட்டாரு பாட்டி. அதான். ஆமா பாட்டி, அது சரி. இவங்க ரெண்டு பேரும் வெளியில போறதுக்கு யார் கதவை திறந்து விட்டது? ஆமா, நாங்க எப்படி போனோன்னு பாலு மாமாக்கு தெரியும். ஏன் அவரு சொல்லலையா? ஏன் மாமா, எல்லாரும் எங்களை கேள்வி கேக்குறாங்கல்ல, நீங்கதான் திறந்து விட்டீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது தூக்கத்துல ஏதோ கனவு நினைச்சு மறந்துட்டேன். நல்லா நினைச்சீங்க மாப்பிள, நல்லா நினைச்சீங்க. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தல, யார் கதவு திறந்து விட்டதுன்னு? நான் தான் அத்தேன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? என்ன யோசதா இது? என்ன இது, என்ன நடக்குது இங்க? இவ்வளவு நாள் இந்த குடும்பம் நல்லாதான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த குடும்பத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க, குடும்பமே தலைகீழ் ஆயிடுச்சு. இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆளுங்க வேற. கல்பனா, நமக்கு தெரியாம போனது போயிட்டாங்க,
முதல்ல போய் டாக்டர் பார்க்க சொல்லு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஊர்ல நாலு பேர் நம்மள தான் பேசுவாங்க. ஆமா, நமக்கு இது தேவையா? சரிங்க, நான் சொல்றேன். என்னடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.